ஆயிரம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மலையளவு பிரச்சனைகள் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படின்றத நீங்கள் நிறைய இடத்துல நம்பிக்கையோ வைக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு சாதாரண ஒரு ப்ராப்ளம் கூட மலையளவு பிரச்சனையாக நீங்களே நினச்சிக்கிறீங்க. கடவுள் முன்னாடி, சாயப்பா முன்னாடி எதுவும் மலையளவு பிரச்சனைகள் அப்படின்றது இல்லவே இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தடவையும் எனக்கு பிரச்சனை, மலையளவு பிரச்சனை என்னால் தீர்க்கவே முடியல, நான் எவ்வளவோ போராடி பார்த்து டயர்ட் ஆனது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு உட்காந்துட்ருக்கோம். பாருங்கள், எங்கே நம்பிக்கை வைக்கணுமோ அங்கே நம்பிக்கை வைக்கல, எங்கே நம்பிக்கை வைக்காமல் இருக்கணுமோ அங்கே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு உண்டான வழிகள் சாயப்பா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அதற்கு உண்டான வழிகளை நம்ம வெளியில் தேடி அலைஞ்சிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் எப்படி வருது, கடவுளாக பார்த்து பிடிச்சவன் பிடிக்காதவன் நினச்சி கொடுக்குறாரா, சாயப்பா வந்து இவன் நம்மளை வந்து ப்ரே பண்ணுறான் இவனுக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, இவங்க நம்மளை ப்ரே பண்ணவே இல்லை அதனால் பிரச்சனைகள் தாராளமாக கொடுக்கலான்னு சொல்லி எந்த கடவுளாவது இன்னொரு கடவுள்கிட்ட பார்ட்னர்ஷிப் போட்டு பேசி உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்குறாங்களா? அப்போது ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கோங்க, பிரச்சனைகளுக்கு தீர்க்க வேண்டிய முழு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான். அதற்கு உண்டான வழிகளும் உங்ககிட்டே இருக்குது, நோயும் உங்ககிட்ட இருக்குது, மருந்தும் உங்ககிட்ட இருக்குது. நோய்க்கு தகுந்த மருந்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது ரூல்ஸ். அந்த மருந்தை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மருந்தை நம்ம அந்த மருந்தை போட்டுக்கிட்டால் மட்டும்தான் அந்த நோய் குணமாகும். மற்றவங்கக்கிட்ட வந்து எனக்கு நோய் இருக்குது, எனக்கு அந்த மருந்தை கொடுங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் அந்த நோயுடைய வீரியம் வேறு மாதிரி போயிடும், பக்க விளைவுகளை அதிகப்படுத்தும், சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாகச்சுன்னா என்ன ஆகும், இருக்கிற நோயை கூட நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ரொம்ப மோசமான வியாதி, சைடு எஃபெக்ட்டுக்கு சைடு எஃபெக்ட் மெடிசன் தேடுற மாதிரி போயிடும். அப்போது நம்முடைய ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறுத்தி நிதானமாக அலசி ஆலோசனை பண்ணாவே போதும், அந்த பிரச்சனைகள் ஓடி போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பொறுமை இல்லை, ஆலோசனை பண்ண டைம் இல்லை, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து போகணுமோ அங்கெங்கெல்லாம் போய் ஏதாவது ஒரு முடிவு வராதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி உடம்பு டயர்டாகிறது மட்டும்தான் மிச்சம். சாயப்பாவுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லக்கூடாத வார்த்தைகள் கூட அவர் சொல்லியிருப்பார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்று தான், ஆனால் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விஷயங்களையும் கையில் பார்க்கும்போது ஆயிரம் விதமான அற்புதங்களும் ஆயிரம் விதமான அர்த்தங்களும் நிறைஞ்சிருக்கும் அவரோட வார்த்தையில். நிறைய பேர் மேலோட்டமாக இருக்காங்க, சாயப்பா சாயப்பா சாயப்பான்னு சொல்கிறாங்க, ஆனால் மேலோட்டமாக இருக்காங்க, உணர்வு பூர்வமாக அவங்க வாழ்க்கையில் கொண்டு வரலை. என்றைக்கு நீங்கள் உணர்வு பூர்வமாக வாழ்க்கையில் அவரை கொண்டு வரீங்களோ அன்னைக்கு உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது முடிவுக்கு வரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. உணர்வு பூர்வமாக செய்யும்போது தான் எல்லா விஷயமும் ஒர்க் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய குழந்தைங்க மேலே நீங்கள் எவ்வளோ உணர்வு பூர்வமான பாசத்தோடு இருப்பீங்க, அதே அடுத்தவங்க குழந்தைகள் மேலே இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான பாசத்தையும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம், இங்கே நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக குழந்தைங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும், அன்பு செலுத்துவோம், ஆனால் உணர்வு எங்கேருந்து வருது, அடி மனசில் இருந்து வரக்கூடிய பாசம் எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம குழந்தைங்க மேலே தான் அந்த உணர்வு பூர்வமான பாசம் வருது. அதனால தான் வித்தியாசம் நம்ம பார்க்குறோம்,
குழந்தைகளும் வித்தியாசத்தை பார்க்குறாங்க. நம்ம வீடு நம்ம அம்மா நம்ம அப்பா, அடுத்தவங்க வீடு அடுத்தவங்க வீடு வீடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு பூர்வமாக வரும். என்னதான் நம்ம பெற்றவங்க இருந்தாலும் நம்முடைய சித்தி பெரியமா கிட்டெல்லாம் நம்ம அந்தளவுக்கு உணர்வு பூர்வமாக ஒரு கான்வர்சேஷன் நம்ம பண்ணுறோமா, உணர்வு பூர்வமான பாசத்தை காட்டுறோமா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நியூஸோடு போயிடும். ஆனால் நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய விஷயங்கள் தான் நம்ம வந்து யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும். நிறைய விஷயங்கள் என்ன நம்ம செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்றதையும் நம்ம நினைக்க தோணும். அப்படி பார்க்கும்போது உணர்வு பூர்வமான வாழ்க்கை இல்லைன்னா நம்ம வாழறதே வீண். அதற்கு உண்டான முயற்சிகள் செய்கிறோன்னா அதுவும் வீண். அப்போ உணர்வு பூர்வமான வாழ்க்கையை நம்ம ஏன் வாழக்கூடாது? வாழ்கிறது இந்த ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கையிலையும் நம்ம அடி மனசில் இருந்து வாழாமல் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு அம்மா, ஏதோ ஒரு அப்பா, ஏதோ ஒரு பொண்டாட்டி, ஏதோ ஒரு புருஷன், ஏதோ ஒரு குழந்தைங்க, ஏதோ ஒரு நண்பர்கள், ஏதோ ஒரு எதிரி, கடைசியில் ஏதோ ஒரு வாழ்க்கை, இந்த ஏதோ ஒரு அப்படின்ற ஒரு இடத்துல என்னமோ பண்ணுறங்க, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கங்க, கடவுள் வழி என்ன பண்ணது வாழ்ந்து தானே ஆகணும், எதுக்கு இந்த சலிப்பு? அப்போ அது உணர்வு பூர்வமாக வாழும்போது ரசித்து வாழ முடியும். துன்பத்தில் இருக்கும்போது கூட விரக்தி இல்லாமல் வாழக்கூடிய அந்த பக்குவம் இந்த இடத்துல உணர்வு பூர்வமாக வாழக்கூடிய வாழ்க்கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எதிரானவங்கனாகவே எதிரான வார்த்தைகள் தான் செய்வாங்கன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவன் அதை தான் நான் செய்வான் அப்படின்ற ஒரு அலட்சியம் வந்துடும் நமக்கு. அந்த அலட்சியம் வர்றது நமக்கு நல்லது. ஏன் அலட்சியம் வர்றது நல்லது? அலட்சியப்படுத்துறத அலட்சியப்படுத்தணும், அலட்சியப்படுத்தாததை அலட்சியப்படுத்தவே கூடாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, எது எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யாமலே இருக்கும், எது செய்யக்கூடாததோ அதை தான் ஃபஸ்ட்டு நின்று செஞ்சு முடிக்கிறோம். அதனால தான் நம்ம வாழ்க்கை வீண். ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கை வந்து எக்ஸலண்டாக போனதுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் செய்வாங்க, என்ன பேசணும் அதை மட்டும் பேசுவாங்க, எதை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் லைஃப்பில் அதை மட்டும் கொடுப்பாங்க, எதை இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாதோ அதை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எதிரானவங்க ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயங்களை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா, அதை நம்ம அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. ஆனால் நம்மளோட சிறப்பான வாழ்க்கையை நம்ம அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கோம். எப்படி அலட்சியப்படுத்துகிறோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்றைக்கி என்னால் முடியாது, இன்றைக்கி நானாக இல்லை, எனக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி மைண்டு செட் ஆகலை, இதையெல்லாம் அந்த டேவை அலட்சியப்படுத்துகிறோம். அட் சேம் டைம் உங்களுக்கு எதிரானவங்க உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் வஞ்சிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம என்ன பண்ணணும், இவங்களுடைய கேரக்டர்ஸ் இப்படி தான், அதை எனக்கு காதில் கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இதை அலட்சியப்படுத்துகிறேன் அப்படின்னு மனசில் சொன்னீங்க அப்படின்னா அது அலட்சியப்படுத்துறது அலட்சியப்படுத்தினாகவே போயிடும். அது உங்களை திரும்பி பார்க்காது. நீங்கள் பாட்டுக்கும் உங்களுடைய வேலையை அழகாக அற்புதமாக செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் உங்களை அலட்சியப்படுத்துகிறாங்களா, கவலைப்படாதீங்க, நீ அலட்சியப்படுத்திட்டு போ, நான் உன்னை அலட்சியப்படுத்திக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் அட் சேம் டைம் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒரு விஷயம் அவங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் முதல் ஆளாக நீங்கள் போய் நிற்கணும். எந்தெந்த மனுஷனை ஒரு மனுஷன் அலட்சியப்படுத்துகிறாங்களோ நல்ல விஷயத்துக்காக சொல்கிறேன், அந்த மனுஷனை சாயப்பா வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் புரிய வைப்பார். இந்த வாழ்க்கையில் நான் நிறைய கற்றுக்கிட்ட பாடம் இது தான். ஏன்னா நிறைய பேர் சில இடத்துல அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. உண்மையான அன்போடு அக்கறையோடு நம்ம சில விஷயங்கள் சொல்லும் போதும் செய்யும் போதும் ஏன்னா அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்பின மக்களும் உண்டு. ஆனால் நம்ம அலட்சிய அவங்க வந்து நம்மளை அலட்சியப்படுத்தினதால் சாயப்பா அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் புரிய வச்சுருக்காங்க அப்படின்றதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் மனுஷங்களாக பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷன் என்ன நினைப்பான் அப்படின்றத பார்த்தும் நம்ம இது பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தால் போதும், மனசாட்சியின் படி வாழ்ந்தால் போதும், மனசில் ஆட்சி செய்கிறவர் நம்முடைய சாயப்பா. அதனால் அவர் என்றைக்குமே ஒரு ஜட்ஜாக நம்ம மனசில்
உட்காந்து நமக்கு அவர் நமக்கு இம்மீடியட்டாக தீர்ப்பு கொடுப்பார். அந்த இம்மீடியட்டான தீர்ப்பு நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு தெரியாமலே பல வருஷங்கள் ஓடி போகிறதுக்கு பதிலாக நீ இதை சரி பண்ணியிருக்க, இது தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு இம்மீடியட்டாக உங்கள் மனசுக்குள்ளே அவர் வந்து பேசும்போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இல்லாத அளவில் நம்ம வாழ்க்கையை அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ சொல்லுங்கள், உணர்வு பூர்வமாக உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா எல்லா விஷயங்களும் எளிதான முறையில் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் வந்து அடையும், அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். நிம்மதி அப்படின்ற ஒரு இடம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க. சந்தோஷன்றது சாதாரண ஒரு விஷயம், மகிழ்ச்சின்றது சாதாரண ஒரு விஷயம், அமைதி அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம், எல்லாத்தையும் தாண்டி நிம்மதி. நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்கினா கூட அடுத்த நிமிஷம் நிம்மதியாக நான் தூங்கினேன்ப்பா அப்படின்னு உங்கள் வார்த்தைகள் வந்துடுச்சுன்னா நீங்கள் நிம்மதியான மனுஷனாக அர்த்தம். ரெண்டாவது, உங்களுக்குள்ள எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லை, சாயப்பாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்குது அப்படின்றத 100% நீங்கள் நம்பலாம். சாயப்பா நம்ம கூட இருக்காரா, நம்ம கரெக்டான ரூப வழியில் போயிட்டுருக்கோமா, அவருக்கு பிடித்த வழியில் தான் போயிட்டுருக்கோமா அப்படின்னு உங்களுக்குள்ள சில கேள்விகள், டவுட்ஸ் வரும். கேள்விகள் வர்றது தப்பு இல்லை, ஆனால் டவுட் இருக்கக்கூடாது, டவுட் வைக்கவே வைக்க வேண்டாம், கேள்விகளை கேட்டுக்கோங்க. அப்போ அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில், எந்த இடத்துலையும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களுடைய எதிரிகள் இடத்துலையும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, உங்களுக்கு வசதி குறைவான இடத்துலையும் நிம்மதியாக இருக்கீங்களா, அவமானப்படுத்தவங்க முன்னாடி இருக்கும்போதும் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, இதுக்கு எல்லாமே நீங்கள் கேள்விகளை கேட்டு அதுக்கு உண்மையான பதிலை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ நீங்கள் 100% எல்லா தகுதியும் உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு 20 க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்டுக்கோங்க, எக்கச்சக்கமான க்வெஸ்சன்ஸ் கேட்டுக்கோங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அந்த உறவில் நிம்மதியாக இருக்கீங்களா, குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கீங்களா, நல்லபடியான தூக்கம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டுக்கோங்க. அதில் 10 மேலே வந்தாவே பெரிய ஒரு அற்புதம் தான் நான் சொல்ல முடியும். 10, 20, 18, 19 நிம்மதி இல்லை அப்படின்னு வந்தாலும் நம்ம இன்னும் கடந்து போக வேண்டிய விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் கேள்விக்கு பதில்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. பதில்கள் நல்லபடியாக கிடைச்சிதுன்னா இன்னும் அதை அதிகப்படுத்த ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஸ்டார்டிங்கில் தான் நான் இருக்கு அப்படின்னா இன்னமும் நீங்கள் நிறைய வேலைகள் செய்யணும். அதாவது சாதாரணமாக வந்து படிக்கிறதுக்கும் எக்ஸாம் டைமில் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சாதாரணமாக டைம் வந்து டெய்லியும் ஒரு லெசன் படிச்சுட்டு போயிடலாம். எக்ஸாம் டைமில், அதாவது ஆனுவல் எக்ஸாம் டைமில் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட அதிகமாக நேரத்தை கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஹோல் சப்ஜெக்டை படிக்க முடியும், படித்து ஓரளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய நிம்மதியான ரேஷியோஸை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் நிறைய நீங்கள் செய்யணும். ஒர்க்னா என்ன ஒர்க்கு, மென்டலி சில ஒர்க்கை வந்து நம்ம செய்யணும். ஃபிசிக்கல் ஒர்க்கை ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு வெயிட் இங்கேருந்து தூக்கலாம், அங்கேருந்து தூக்கலாம். ஆனால் ஃபிசிக்கல் ஒர்க்கில் அந்த வெயிட்டை தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வரணும். அப்போது உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாடும்போது மட்டும்தான் இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு பதில் ஒரு மாதிரி மைண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். சில இடத்துல எஸ்னும் சொல்லுவீங்க, நோன்னு சொல்லுவீங்க. ஆனால் ரியலான ஒரு விஷயம் இருக்குது, 80% ஆஃப் பீப்புள்ஸ் உணர்வு பூர்வமான வாழ்க்கை வாடலை, அந்த 20% தான் உணர்வு பூர்வமான வாழ்க்கையை வாடுறாங்க. இதை ஏன் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த 20% மக்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் அவங்க நினைச்சத எளிமையான முறையில் அடையிறாங்க. உணர்வு பூர்வம், இந்த இடத்துல நான் வந்து டிவோஷனல் பற்றி நான் சொல்லலை, உணர்வு பூர்வமாக. இப்போ ரீசண்டாக கேரளாவில்
ஒருத்தவங்களுக்கு 23-24 வயசுலேயே மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கிடச்சிருக்கு. ஐ திங்க் ஆளுநர்னு நினைக்கிறேன், சரியாக எனக்கு தெரியல, தவறாக இருந்தால் மன்னிக்கணும். அதே மாதிரி இன்னும் 30 வயசுக்குள்ளேயே 60 வயசில் வரக்கூடிய பதவிகளையும் சில பேர் அந்த 30 இயர்ஸ்லே பெற்றுக்கிறாங்க. ஏன்னா அவங்க உணர்வு பூர்வமாக அதோட கலந்துட்டாங்க. ஒரே விஷயத்தில் உணர்வு பூர்வமாக கலக்கும்போது தேவையில்லாத விஷயங்களை அவங்கள மனசில் ஏற்றிக்கிறது இல்லை, தேவையில்லாத விஷயங்களை அலட்சியப்படுத்திக்கிறாங்க, தேவை இருக்கிற விஷயங்களை அலட்சியப்படுத்துறதே இல்லை. எந்த விஷயங்கள் தேவை இருந்தாலும் ஓகே அது என்ன சொல்கிறாங்கன்றத பொறுமையாக நிதானமாக கடைபிடிக்கிறாங்க. இதில் வந்து கடவுள் நம்பிக்கை அதை பற்றி இதை பற்றி நான் பேசலை. இயல்பாகவே ஒரு உணர்வு பூர்வமான செயல்கள் செய்யும்போது அதில் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்றது எளிமையாக்கப்பட்ட வெற்றி, ரொம்ப சிம்பிளாக வின் பண்ணலாம். சாயப்பாவுடைய பிளஸ்ஸிங் இல்லாமலே, ஆனால் அவரோட பிளஸ்ஸிங்கும் இருந்து உணர்வு பூர்வ வாழ்க்கையும் வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை எதிர்த்து ஜெயிக்க உலகத்தில் யாரும் இல்லை, இனி பிறக்க போகிறதுக்கும் யாரும் இல்லை. இது வந்து அப்படிலாம் இல்லைண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறக்கூடிய வார்த்தைகளும் என் காதில் கேட்டுட்டு தான் இருக்குது. உலகத்தை ஜெயிக்க வேண்டாம், உள்ளே ஜெயிச்சா போதும்னு நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே விஷயங்கள் தான், இங்கே இருக்கிறவங்க தான் வெளியிலையும் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே மட்டும்தான் மனிதர்கள், வெளியில் மிருகங்கள் இல்லை. இங்கே இருக்கிற அண்ணன் தம்பியை பாட்டன் முப்பாட்டன் தாத்தா பாட்டி புருஷன் பொண்டாட்டி குழந்தைங்க அது மாதிரியான கேரக்டர்ஸ் தான் வெளியில் இருக்காங்க. அப்போது உணர்வு பூர்வமாக வாழ்க்கையை எங்கேருந்து ஆரம்பிக்கணும், வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷனுக்கு வீடு வரம் தர மாதிரி இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கை வந்து வரமாக நிற்கும். நீங்கள் குடிசையில் இருக்கீங்களோ மாளிகையில் இருக்கீங்களோ அது விஷயமே இல்லை. வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த முழு சுதந்திரம், வீடு நமக்கு கொடுக்கக்கூடிய அமைதி நிம்மதி இது இருந்தால், நீங்கள் ஒரு குடிசையில் இருந்தால் கூட உங்களோட லட்சியத்தை நீங்கள் சீக்கிரமாக அடைஞ்சே தீருவீங்க அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன், முடியும். அப்போது எல்லா இடத்துலையும் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு உணர்வு பூர்வமாக இருந்துடுச்சு அப்படின்னா நம்ம எவ்வளோ சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கோங்க. எமோஷ்னல் அப்படின்றது வேற, உணர்வு பூர்வமாக அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் உணர்ச்சி சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்குது. எமோஷ்னல் ஒரு இடத்துல இன்வால்மெண்ட் ஆகி செய்யக்கூடியதுன்றது ஒரு வேலை, புரியுதுங்களா? ஏன்னா சில பேருக்கு வார்த்தைகள் என்ன வார்த்தைகள்னு புரியாமலே சில பேர் இருக்காங்க. அது தப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை, தெரியாமலே போனால் தான் தப்பு, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. எமோஷ்னல் டெசிஷன்ஸ் வந்து என்றைக்குமே நமக்கு தப்பான வழியை தான் கூட்டு போகும். ஒரு முடிவை தப்பாக இருக்கும்போது வாழ்க்கையும் தப்பாக தானே அமையும், அதில் ஏதாவது தப்பு இருக்கா? அப்போ ஒரு முடிவு நல்லா இருந்தால் தான், ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு முடிவை நீங்கள் பல பேருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுத்தால் தான் உங்களோட வாழ்க்கையும் நல்லபடியாக அமையும். ஒரு எமோஷ்னலாக ஒரு முடிவை எடுக்கும்போது வாழ்க்கை அப்படின்றது ஒவ்வொரு நாளும் நம்ம தாண்டது பெரிய விஷயமாக இருக்கும். அதுதான் கிட்டத்தட்ட பாதி பேர் வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். எமோஷ்னலான விஷயங்களை தான் நம்ம கையில் எடுக்கிறோம். அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக போராடுறோம், புதுசான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கவே முடியறது இல்லை. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் வீணாக போகிறதுக்கு காரணம் நீங்கள் ஒரு கட்டத்தை மேலே தாண்டது இல்லை, அந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்கீங்க. அந்த கட்டத்துக்குள்ளே பிரச்சனைகளை புதுசு புதுசாக உருவாக்கிக்கிறீங்க. உருவாக்குற பிரச்சனையை ஒவ்வொரு நாளும் சால்வ் பண்ணவும் முடியல, அது அடுத்த நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் வருது. ஸோ ஒரு ப்ராப்ளம் முடிஞ்சிடுச்சுன்னா அது 3 நாள் 4 நாள் வாரத்தில் 7 நாள் அப்படின்னா வாரத்தில் 1 நாள் சந்தோஷமாக இருக்கிறதே நமக்கு பெரிய சவாலாக இருக்கும்போது நம்ம எப்படி நம்ம லட்சியத்தையும் நோக்கத்தையும் அடையிறதுக்கு இந்த பிறவியை பயன்படுத்திக்க முடியும்? அப்போது என் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது தானே உங்களுடைய தனிப்பட்ட வழி, உங்களது தனி வழின்றதை ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கல?
எல்லா மனுஷங்களும் சொல்றக்கூடிய வார்த்தைகள் சொல்றதுக்கு தான் சாயப்பா வந்து உங்களை தேடி வந்திருக்காரா? அவர் உங்களை தேடி வந்ததுக்கு காரணம் நம்ம வித்தியாசமான மனிதர்களாக இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். என் குழந்தை எல்லாத்தையும் செய்வாங்கன்றதுக்காக மட்டும்தான், என் குழந்தை நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்து என்ன பெருமை சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் நம்மளை தேடி வந்திருக்காரு. நமக்கு சொல்கிறதும் புரியல, செய்கிறதும் புரியல, இருக்கிற மனுஷங்க மூலமே நம்ம வந்து தப்பை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த தப்பை சொல்ல 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 என்ன ஆகுது, வாழ்க்கையே தப்பாக போயிடுது. புலம்பல்கள் என்றைக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது, வேதனையை மட்டும்தான் கொடுக்கும். கண்ணீர் என்னைக்காவது சந்தோஷத்தை கொடுக்குமா? ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா? ஒரு விவாதம் என்னைக்காவது நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா? தப்பை பெருசாக பார்க்குற விஷயங்கள் என்றைக்காவது வாழ்க்கையை கொடுக்குமா? அப்படின்னா எல்லா இடத்துலையும் இல்லை தான். அப்புறம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை நமக்கு தெரியுது, அப்புறம் எதுக்கு அது பின்னாடியே ஓடணும்? இத்தனை வருஷம் ஓடி இருக்கோம், அதனால் ஓடிட்டுருக்கோம் அப்படின்றத ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். ஆனாலும் இத்தனை வருஷம் ஓடுனதால் நம்ம என்ன சாதித்தோம், அது மூலமாக வரக்கூடிய விளைவுகள் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்றத நீங்கள் மனசில் நிறுத்தினீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஓட மாட்டோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனோட விளைவுகளை முன்னாடியே நினச்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். ஓகே, இதெல்லாம் நம்ம செஞ்சதால தான் இவ்வளோ பிரச்சனைகள், நம்ம நல்ல குழந்தைங்க தான், ஆனால் நம்மளை கெட்டவங்களாக மாற்றினது இந்த சொசைட்டி. எதுக்கு இந்த சொசைட்டி மாறிச்சு? சொசைட்டி பின்னாடி நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். நமக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கவே இல்லை. நமக்குன்னு ஒரு பிரெயின் இருக்குது, நமக்குன்னு ஒரு ஆன்மா இருக்குது, நமக்குன்னு ஒரு கடவுள் இருக்காங்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னு நினைக்காம மற்றவங்களை வச்சு நம்ம வாழ்ந்துட்டோம். மற்றவங்க தப்பான பாதைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும்போது தெரியல, கடைசியில் கூட்டு போனவங்க தப்பான மனுஷன் அப்படின்னு நினைக்கும் போது தான் நம்ம வருத்தப்படுறோம். சில விஷயங்கள் விதிப்படி நடக்குது, அது சந்தோஷம். சில விஷயங்கள் நம்மளாக கொழுப்பெடுத்து போய் செய்கிறோமோ அப்படின்னும் போது தான் வேதனையான விஷயங்கள். ஆனாலும் நடந்து முடித்ததை பற்றி யோசிக்கிறது நம்ம சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு ஆகவே ஆகாது. அது வந்து ஒரு பெரிய தீட்டு. நடந்து முடிஞ்சதை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா அதுதான் தீட்டு, அதுதான் பாவம். அப்போ என்ன செய்யணும், நடக்க போகிறத நினச்சி நம்ம வாழணும், அதுதான் சந்தோஷம், அதுதான் சொர்க்கமும் கூட. அப்போ வாழ வேண்டிய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டா நிச்சயம் நம்ம வெற்றி அப்படின்றது 100% கன்ஃபார்மாக நமக்கு நல்ல இடம் இந்த உலகம் கொடுக்கும். நம்மளுடைய கேரக்டர் சுத்தமாகும். எவ்வளோதான் அசுத்தமாக இருந்தாலும் நம்ம செயல்கள் புனிதமாக இருக்கும்போது, அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும்போது நம்மளுடைய கேரக்டர்ஸும் சுத்தப்படுத்துகிறாங்க. ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா. ஆன்மீக வாழ்க்கையை வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா. ப்ராக்டிக்கல் வாழ்க்கை க்ளீன் அண்ட் க்ளீன் ஆகுது, ஆன்மீக வாழ்க்கை பல மடங்கு க்ளீன் ஆகுது. அப்போது இதில் ஒரு ஏற்றம் வரும் வர ஒரு ப்ராக்டிக்கல் வாழ்க்கையிலையும் ஏற்றம் வரும். ஆனால் இந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஏற்றம் வரும்போது ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் விஷுவலாக தெரியாது, அதை ஃபீல் பண்ண தான் முடியும். மற்றவங்களுக்கு கைத்தற்ற வாழ்க்கை தான் வெற்றி நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதை தாண்டி ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெற்றி இருக்குது பாருங்கள், அது ஜாஸ்தி. கூட்டம் கூடும் நீங்கள் நல்லா இருக்கும்போது, அதே கூட்டம் செதறடித்து ஓடும் நீங்கள் மோசமாக இருக்கும்போது. அப்போது கைத்தற்ற கூட்டம் அப்படின்றது நமக்கு ஒன்றும் பெரிய சாதனையாக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எந்த நேரத்திலையும் ஒரு பொறாமையும் பொறுமையும், ஒரு புன் சிரிப்பும், ஒரு நிதானமும், ஒரு தர்மமும் நம்ம வாழ்க்கையில் நிறைய இத்தியாதிகள். இது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா இருக்குது, எவ்வளவோ இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த தேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் தேஜஸாக இருக்கும். உங்களுக்கு எதிராக சதி பண்ணுறவங்க கூட உங்ககிட்ட வந்து சந்தோஷமாக திரும்பி போகும்போது சந்தோஷமாக நிம்மதியாக திரும்பி போவாங்க. அந்த அளவில் உங்களோட பக்குவம், உங்கள் மனசு
உங்களோட ஃபேஸோடைய எல்லாத்தையும் சாயப்பா வந்து மாற்றி தராங்க. அவர் இன்னும் இறந்த உடனே வந்து அடுத்த பிறவி எடுக்கலை. இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் பேசுகிறதையும் நான் பேசுகிறதையும் கேட்டுட்டு தான் இருக்கார். இருக்கிற அநியாயத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு, நியாயத்தையும் தட்டி கேட்டுட்டு தான் இருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க கொரோனாவால் இவ்வளோ வந்துருச்சு ஏன் கடவுள் அப்படின்னா, மனுஷங்க எதிராக செஞ்சாங்க, மனுஷங்க எதிராக செய்யும்போது இந்த ஆட்டம் கூட ஆடலைன்னா அப்புறம் என்ன இயற்கைக்கு மதிப்பு இருக்க போகுது? அதுதான், வேறு ஒன்று ரீசனும் இல்லை. இயற்கையை மனுஷன் அழித்தான் ஏன், நம்ம நல்லா வளரணும் வாழணும்னு. காட்டுக்குள்ளே போய் வீடை கழிச்சா காட்டை அழித்தான், அங்கே போய் ஆசிரமத்தை கட்டுறான் ஏன், நம்ம நல்லா வாழணும், நம்ம புகழ் பரவணும்னு. அதனால தான் இன்றைக்கி இத்தனை பிரச்சனைகள் வந்துட்டுருக்குது. ஸோ புத்தி சொல்கிறவங்க எல்லோரும் நல்லவங்களும் இல்லை, புத்தி சொல்லாதவங்க யாரும் கெட்டவங்களும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு புரிதல் எல்லாமே நம்ம உணர்வு பூர்வமாக கடவுள் கூட அந்த ஜோதியோட ஐக்கியம் ஆகும்போது மட்டும்தான் நமக்கு அந்த உணர்வு பூர்வமான வாழ்க்கை அப்படின்றது தெரியும். ஒருத்தவங்க மனசில் என்ன இருக்குதுன்றதை கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற இடமே இது தான், அந்த உணர்வு பூர்வமான வாழ்க்கை. போகிற இடத்துலலாம் நமக்கு மதிப்பும் மரியாதையும் வருது அப்படின்னா, நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு சாயப்பா தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். போகிற இடத்துல எல்லாம் நமக்கு வந்து பிரச்சனைகள் வருது அப்படின்னா, நம்ம இன்னமும் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது, அதை நம்ம உணர்வு பூர்வமாக வாழணும்னு அர்த்தம். இருக்கிற ஒவ்வொரு நாட்களையும் நன்றி செலுத்தக்கூடிய நாட்களாக நம்ம கொண்டு வரணுன்றது தான் சாயப்பாவுடைய எண்ணம். அப்படி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருக்கணும். ஒரு மனுஷன் அவங்களை அரைஞ்சானா, ஏதோ ஒரு விஷயத்துக்காக அரைஞ்சான்னு சொல்லி அவன் உனக்கு நம்மளுடைய மனசுக்குள்ளே நன்றி செலுத்தணும். பைபிளில் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒருத்தன் ஒரு கண்ணில் வலது பக்கம் இடது பக்கம்தான் திருப்பி காட்டும், உனக்கு அடிக்கிறது தான் சந்தோஷமாக அடிச்சுட்டு போ. அப்போ வந்து நம்மளுடைய கர்மாவை அவன் எடுத்துக்கிறான். உங்களோட கடனை இன்னொருத்த நான் கட்டிக்கிறேன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க. இதெல்லாம் கடந்து போனால் தான் அந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்ற ஒரு கோட்பாடு இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மனுஷனை கஷ்டப்படுற, என்னால் உணர்வு பூர்வம் வாழ முடியல, என்னை வந்து ஒரு பொம்மை மாதிரி வச்சு நிறுத்திட்டாங்க, நான் என்ன செய்கிறது, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஒரே வார்த்தைகள் தான், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி ஆன்மா இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி உடல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு தனி சந்தோஷம், துக்கம், பசி, தூக்கம், வலி எல்லாமே இருக்குது. அதனால் அதை நீங்கள் சரி பண்ணுங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத அளவுக்கு அதை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை வரலான்னு சொல்லி நைட்டு நல்ல ஆடியோவில் மீட் பண்ணலாம். அகெயின் சொல்கிறேன், எவ்ரிடே மார்னிங் 5 o'clock வந்து தோரகமாயால் சேனலில் ரொம்ப ஷார்ட்டாக நான் ஒரு ஆடியோ கொடுப்பேன். அது டைம் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்கள். ஜெய் சைராம்.